தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டுடோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய், இந்த வீடியோவில் இன்டெலிஜே ஐடியா 2018 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஓல்டு வெர்ஷன், அதாவது 2017 அது மாதிரிலாம் இன்டெலிஜே ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. கண்ட்ரோல் பேனலில் போய் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கும். இது விண்டோஸ் 7லேருந்து 10 வரைக்கும் இப்படி தான் போய் அன்இன்ஸ்டால் பண்ணணும். இது ஆல்ரெடி நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்கள் பிடிச்ச ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் யூஸ் பண்ணுறேன். ஜெட் பிரெயின்ஸ்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதோ இதில் வருது பார்த்தீங்களா, ஜெட் பிரெயின்ஸ். இந்த சைட்டுக்கு போங்க. இது 2018ல் என்ன ஸ்பெஷாலிட்டினா, முன்னெல்லாம் வந்து 17, அதாவது இன்டெலிஜி ஐடியா 17லேருந்து 18 அப்டேட் பண்ணுறதுல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தது. இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அந்த டூல் பேர் என்னென்னா, இப்போ சைட் லோட் ஆகிடுச்சு. இந்த டூல்ஸில் டூல் பாக்ஸ் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா, இது தான் அந்த டூல். இங்கே போய் கிளிக் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க, டூல்ஸில் டூல் பாக்ஸ் ஆப் கிளிக் பண்ணுங்கள். இந்த டூல் பாக்ஸ் ஆப் வந்து விண்டோஸ்க்கும் இருக்குது, அது இஎக்சி, மேக்ஓஎஸ், லினக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம இப்போ விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதனால் விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோ இப்போது டவுன்லோடு ஆரம்பிச்சிது. இது வந்து ஒரு 56 MB 60 MB தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இது வழியாக போய் நம்ம இன்டெலிஜி ஐடியாவை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜி ஐடியா வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டூல் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டவுன்லோட் முடியறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டூல் பாக்ஸில் இங்கே டாஸ்க் பாரில் வந்துடும், அதனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்காக தான் இந்த டூல் பாக்ஸை ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் நம்ம இன்டெலிஜி ஐடியா இன்ஸ்டால் பண்ணணுன்னா தனித்தனியாக போய் டவுன்லோட் பண்ணணும், அதாவது இன்டெலிஜி ஐடியா உள்ளே போய், ஒரு நிமிஷம் இது லோட் ஆகுது, போய் டவுன்லோடில் நாம் நம்மளுக்கு தேவையான கம்யூனிட்டியாக, ஒரு நிமிஷம் இது லோட் ஆகிட்டோம். டவுன்லோட் ஃபுல்லாக ஆகிறதால கொஞ்சம் இதில் வந்து நம்ம விண்டோஸ் மேக்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அல்டிமேட்னா பெய்டு வெர்ஷன், கம்யூனிட்டினா ஃப்ரீ எடிஷன், இது மாதிரிலாம் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். இதுலேயும் அது பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஈஸியாகவே எல்லாமே கொடுத்துருவாங்க, அதனால்தான் இதில் நாம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை இன்டெலிஜே வேணுன்னா இன்டெலிஜே, பிஹெச்பி ஸ்டாம், அதாவது பிஹெச்பிக்கான ஐடி, பைத்தானுக்கான ஐடி, அதெல்லாம் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் ஒன்றாவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது இதை ரன் பண்ணுங்கள். இது நார்மலாக இன்ஸ்டால் பண்ணால் போதும். இதோ டக்குன்னு முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இது ஆக்சுவலாக செட்டப் ஆகிட்டுருக்கு. இதோ வந்துருச்சு, லாகின் பண்ணிக்கலாம். பெய்டு வெர்ஷன் இருந்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்கள் மெயில் ஐடி, அதாவது லாகின் ஐடியை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பில்லிங் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வந்துடும். நீங்கள் இப்போது இன்டெலிஜி ஐடியாக்கா அல்டிமேட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைசன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கும். நம்ம எதுவும் என்ட்ரெலாம் பண்ண தேவையில்ல. இப்போது இன்டெலிஜி ஐடியாவில் 3 இருக்குது. ஒன்று இன்டெலிஜி ஐடியா கம்யூனிட்டி, இன்னொன்று இன்டெலிஜி ஐடியா வித் இடியூ டூல்ஸ், அப்படின்னா எஜுகேஷன் டூல்ஸ்லாம் வரும். இப்போதைக்கு இது தேவையில்லை, நம்மளுக்கு கம்யூனிட்டியே போதும். இங்கே போய் இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற வேலையெல்லாம் இதுவே பார்த்துக்கும். இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடியும் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. இந்த இது இதில் ப்ராஜெக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க, இங்கே கிளிக் பண்ணியே நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஜாவா ப்ராஜெக்ட்னால் நீங்கள் இன்டெலிஜி ஐடியா இப்போ நீங்கள் ஜாவாவில் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் ஆட்டோமேட்டிக்காக எந்த ஐடி சம்மந்த ப்ராஜெக்டோ அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம், இதை இன்ஸ்டால் ஆன பிறகு கரெக்டானா உங்களுக்கு தெரியும். இது கீழே இந்த ட்ராப்டவுன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2018 அதுதான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை எனக்கு 17 வேணும், 16 வேணும்னா நம்ம இதிலேயே பார்த்து இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் ஆகிடும். ஒரு இன்டெலிஜி ஐடியா தான் இன்ஸ்டால் ஆகுமானலாம் கிடையாது, ரெண்டு கூட இன்ஸ்டால் பண்ணலாம். அதாவது 2018
2016 அது மாதிரி கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஒருவேளை நீங்கள் இன்டெல்ஜி ஐடியா கம்யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, இப்போ அல்டிமேட் இன்ஸ்டால் பண்ணணும்னா நீங்கள் கம்யூனிட்டி இன்ஸ்டால் ஆகியிருக்கும் போது நீங்கள் அல்டிமேட்டை இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் கம்யூனிட்டி வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும், அதுக்கு முதல்ல இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் டவுன்லோட் கொஞ்சம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 90% வந்துருச்சு, இன்னும் 1 மினிட் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்லாம் இருக்குது, இன்ஸ்டால் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சுக்கலாம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் இங்கேயே கூட லாகின் பண்ணலாம். முக்கியமாக க்ளோஸ் செட்டிங்ஸ் கொடுங்க, குயிட் கொடுத்தீங்கன்னா அந்த டூல் பாக்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். டூல் பாக்ஸில் புது வெர்ஷன் வந்திருக்கா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் செக் ஃபார் அப்டேட்னு கொடுத்தீங்கன்னா இந்த டூல் பாக்ஸ்க்கான அப்டேட் செக் பண்ணி இங்கே அப்டேட் இருந்ததுன்னா அப்டேட்னு வரும், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் அப்டேட் டூல் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கொடுத்தீங்கன்னா அதுவே அப்டேட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடும். நான் இதை கொடுத்துட்றேன், ஏன்னா டூல் பாக்ஸோட அப்டேட்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், எப்படி இதில் ஒரு 58 MB அது மாதிரி தான் அதுவும் இருக்கும் அப்டேட்டும், அதனால் நான் இதை ஆன் பண்ணிக்கிறேன். இங்கே க்ளோஸ் செட்டிங்ஸ் கொடுத்தா போதும், சேவ்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இப்போது டவுன்லோடு முடிஞ்சிடுச்சு, இப்போது அந்த டவுன்லோட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகுது. இதுக்கு தான் நான் இந்த டூல் பாக்ஸ் யூஸ் பண்ண சொன்னேன், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிடும். நான் வெறும் இன்ஸ்டால் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான், அது பாட்டு அது வேலையை முடிச்சிடும். இதில் இருக்கிற ஜெட் பிரெயின்ஸோட இன்னும் சில சாஃப்ட்வேர்லாம் பற்றி அப்படியே பார்க்கலாம். இன்ஸ்டால் ஆகிற டைமில் சி லைன் வந்து இது வந்து பெய்டு வெர்ஷன் தான், C++ கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மந்த்லி $8 இல்லை $9 சம்திங்ஸ் நினைக்கிறேன். டேட்டா கிரிப்பும் பெய்டு, இது வந்து டேட்டா பேஸ்க்காக நிறைய டேட்டா பேஸ் இதில் யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டா பேஸை ஹேண்டில் பண்ணலாம். .NET இது .PK எல்லாமே .Trace கோ லாங்குவேஜுக்கான ஐடிஇ. ஒரு லாங்குவேஜுக்கு ஃப்ரீ வெர்ஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வந்து ஒன்று அல்டிமேட்னு இருக்கும், இல்லைனா கம்யூனிட்டின்னு இருக்கும். கம்யூனிட்டி வந்து ஃப்ரீ, MPS வந்து இது ஆக்சுவலாக எனக்கு தெரியல, PHP ஸ்ட்ராம், PHP-க்கான ஐடிஇ, இது வந்து ஜாவாக்கான பைத்தான்கான ஐடிஇ, பைச்சாம் ப்ரொஃபஷனல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பெய்டு, இது வந்து ஃப்ரீ. இது வந்து நீங்கள் டைப் EDU டூல்ஸ்னு இதில் வருது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே ப்ரோக்ராமிங் இது பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நீங்கள் பைச்சாம் கம்யூனிட்டியே யூஸ் பண்ணலாம். ரீஷார்ப் அல்டிமேட் இது எல்லாமே மற்ற எல்லாமே பெய்டு. இப்போது சம்திங்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா, கம்யூனிட்டிகிட்ட இங்கே போய் செட்டிங்ஸ் பார்த்து இதில் எதாவது மாற்றணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது இன்டெலிஜி ஐடியாவோட செட்டிங்ஸ் இது. அன்இன்ஸ்டால்னால் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஓப்பன் கொடுக்கும், ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஸ்டார்ட் மெனுலாம் கூட போக தேவையில்லை, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன், இதுக்கு முன்னாடி இன்டெலிஜி ஐடியா செட்டிங்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணுமான்னு கேட்குது, இல்லை எனக்கு வேணாம் கொடுத்துருவோம். இது ப்ரைவசி பாலிசி, இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் கீழே வந்துட்டு அக்செப்ட் கொடுங்க. டேட்டா ஷேரிங்னு வந்து பார்த்தீங்களா, இது டோன்ட் சென்ட்னே கொடுத்துருங்க. இது வந்து தீம், இது வந்து யூஐ தீம்னு சொல்லுவாங்க. ட்ராகுலா வந்து டார்க்காக இருக்கும், இன்னும் இது வந்து ஒயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ராகுலா வேணால் ட்ராகுலா வச்சுக்கோங்க, நான் ஒயிட்டே கொடுத்துட்றேன். இதில் எதுவும் நீங்கள் இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, தேவைன்னா நம்ம அப்புறமா கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பிளக்இன்ஸ் செக்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளகிங் இது கூட எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் யூசிங் இன்டெலிஜி ஐடியா கொடுங்க. இப்போது இன்டெலிஜி ஐடியாவை கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள் தான். ஓ, எப்பயுமே இன்டெலிஜி ஐடியா ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வரும், இதில் கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர்னு இருக்கும், அதில்
ப்ராஜெக்ட் டிஃபால்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர், இதில் நீங்கள் சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணும்போது குளோபல் லைப்ரரி ஏஎஸ்டிகேன்னு இருந்தால் கூட ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். நோ எஸ்டிகே, அதாவது நாம் இப்போ ஜாவாவோட ஜேடிகேவை காட்டி விட போகிறோம். இங்கே பக்கத்தில் நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்ப போகிறோம், ஜேடிகே இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணலன்னா நான் அதுக்கான டுடோரியல் லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், அதுவும் நான் போட்டது தான். நான் அதில் 9 இன்ஸ்டால் பண்ணுறது காட்டியிருப்பேன், ஏன்னா நான் ரெக்கட் பண்ணும்போது அப்போ 9 தான் புதுசாக இருந்தது, இப்போ 10 வந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது 11 கூட வந்திருக்கலாம், ஜாவா 11 கூட. அதுக்கு எல்லா டுடோரியலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்கான டுடோரியல் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாவா செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அதனால் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கூட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஜாவாவில் ஜேடிகே ஜேஆர்இல ஜேடிகே இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோ ஜேடிகே போய் ஜாவாவோட வெர்ஷன் அதாவது 10 அது வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து அப்ளை கொடுங்க, அப்புறம் ஓகே கொடுங்க. இப்போது திரும்ப கான்ஃபிகரில் செட்டிங்ஸில் எப்பயுமே இந்த எடிட்டர் வந்து இப்படி இருக்கும், அதனால் எடிட்டர் சைடில் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரலில் அதுலேயும் அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். அப்பீரியன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ லைன் நம்பர் சில நேரம் அன்டிக்கில் இருக்கும், அது அன்டிக்கில் இருந்தால் டிக் பண்ணிவிடுங்க, அந்த டிக்கில் தான் இருக்குது. ஆட்டோ இம்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் அன்அம்பிகியஸ் இம்போர்ட்ஸ் ஆன் ஃப்ளை இதையும் ஆப்டிமைஸ் இம்போர்ட்ஸ் ஆன் ஃப்ளை இதையும் டிக் பண்ணுங்கள். அப்ளை கொடுங்க, அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போது டிஃபால்ட்டு ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறோம், ஏன்னா நான் டுட்டோரியல்லாம் போடுறதால உங்களுக்கு பார்க்க சின்னதாக கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். அதுக்கு வந்து திரும்ப கான்ஃபிகரில் செட்டிங்ஸில் இந்த ஜென்ரல் டேபை மினிமைஸ் பண்ணுங்கள். ஃபாண்ட் வந்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் 12 இருக்கும், அதை 24 வச்சுக்கிறேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக பெருசாக இருக்கும். இதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி போகலாம் கஷ்டமாக இருக்கும். சரி, எனக்கு 24 நான் வச்சுட்டேன், எனக்கு திரும்ப டிஃபால்ட் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக தான் வேணும்னா ரீஸ்டோர் டிஃபால்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் சைஸான 12 வந்துடும். நான் திரும்ப 24 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அவ்வளோதாங்க, இன்டெலிஜி ஐடியாவை இப்போ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வரப்போகிற இது வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஜாவா டுடோரியல் காட்லின் டுடோரியல்லாம் நான் போட போகிறேன், மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து அப்டேட்களை பெற தமிழ் டுடோரியல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.